வணக்கம். க்ஷத்ரிய சகோதர சகோதரிகளே, யார் இதுகால் வரை நம் மதத்தை காப்பாற்றி நம் தமிழ் மொழியை காப்பாற்றி முருகூற்றி பாரத தேசம் முழுதும் அதன் பண்பாட்டை காப்பாற்றி வந்தவர்களை தான் க்ஷத்திரியர்கள் என்று சொல்வார்கள். அயோத்தியா ராமுடு திருமல வாசுடி அம்சம் மனதே, கிருஷ்ணுடு ஜெயினுடு கௌதம புத்துடு க்ஷத்ரிய கனுலே, பிரச்சண்ட தேஜம் மனமே. சத்ரிய குணம் படைத்தவர் மட்டும்தான் இன்றும் நம் மதத்தை காப்பாற்றி நம் இனத்தை காப்பாற்றி வருகின்றனர். அந்த குணம் மேலோங்க வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி, அடுத்தடுத்து வந்த எதிரிகளின் ஆட்சியால் நம்மளுடைய ஒரிஜினல் சத்ரிய குணம் மங்கி போய்விட்டது. அந்த சத்ரியர் குணம் ஒவ்வொரு சத்ரியனும் அவனிலிருந்து வெளிவர வேண்டும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? நம் இனத்தை சேர்ந்த, மதத்தை சேர்ந்த, மொழி பேசுகின்ற சகோதர சகோதரிகளே, உங்களில் உள்ள சத்திரிய குணம் வெளிப்பட வேண்டும் என்றால் இதுகால் வரை சத்திரிகள் என்ன சாதித்தார்களோ அதை செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு சத்திரிய குடும்பத்திலும் இருந்தும் அனைவரும் ஒரு உடலிட்டு தொழிலாளர் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவத்தினும் ஏதோ வகையில் கல்வித்துறையில் மேலோங்கி இருக்கணும், பட்டதாரியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு தொழில்துறையில் ஸ்கில் பேஸ் ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க கையில் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உடல் உழைப்பு தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல வருமான, நிரந்தர வருமானம், ஒரு நல்ல ஒரு தொழிலையோ ஆரம்பிக்க முடியும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சமூகத்துக்கு கல்வியும் பொருளாதார வளர்ச்சி கல்வி அடிப்படை. நல்ல ஒரு கல்வி வளம் அமைஞ்சிருச்சா பொருளாதாரத்தை நீங்க வந்துடலாம். இது மட்டும் அது போகாது. இந்த நாட்டில் தேசிய நீரோடையிலிருந்து விலகி நிற்கக்கூடாது. உங்களை யாரும் விலகி வைக்கவில்லை. அதனால் ஒவ்வொருவரும் சத்திரியர்களாக இருக்கணும்னு நிரூபிக்கணும்னா குறைந்தது ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போண்டியில் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து தான் ஆக வேண்டும். உங்கள் பிள்ளைங்க எல்லாமே அறிவாளிகள், டாக்டர், லாயராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சராசரியாக படித்தாலும், ஸ்கில் படிச்சிருந்தா கூட, அல்லது சராசரி பட்டதாரியாவோ அல்லது டிப்ளமோ எடுத்திருந்தாலோ, அவங்க அரசாங்கத்தில் இராணுவத்திலேயோ போலீஸ்லேயோ நேவியில் ஏர்ஃபோர்ஸில் இமிக்ரேஷன் கஸ்டம் இதில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சேர்றதுக்கு ஊக்குவிக்கணும், அவங்கள சேரணும். ஆனால் வாழ்நாள் முழுதும் அதிலே வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு காலத்திற்கு நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்களா, உங்களுக்கு போதிய அனுபவமோ ஸ்கில்லும் கிடைச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சத்திரிய குணம் நிலை பெறும் இந்த யூனிஃபார்ம் பாடியிலிருந்து. அப்புறம் அதில் ஒரு 4-5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் அதில் இருந்துட்டு அப்புறம் சொந்தமாக தொழில்துறையோ எதுவோ செய்ய வந்தீங்களா, பொருள் ஈட்டுக்காக, பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்காக, இந்த அனுபவங்களையும் இந்த அறிவுகளையும் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி செய்யுங்க. இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளும் ஒரு சத்திய வாக்காக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த சமூகம் அடுத்த லெவலுக்கு போவோம். சத்திரியர்களே, உங்கள் பிள்ளைய ஒருத்தனை பிஸ்னஸ் மேன் ஆக்கணும்னு நினச்சிங்களா, ஒருத்தனை இராணுவ வீரனை ஆக்கணும்னு நினச்சிங்களா, ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சிங்களா, ஒருத்தனை ஆசிரியரை ஆக்கணும்னு நினச்சிங்களா, இது அனைத்தையும் நிறைவேறும். ஆனால் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டால் நிறைவேறாது. குறைஞ்சது 3-5 பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈற்று இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல தரமான குழந்தைகளை கொடுப்பதில் முக்கியமாக நீங்கள் பங்காற்ற வேண்டும். இது சத்திரிய தர்மம் இல்லாமல் சத்திரிய கடமை. ஒரு காலத்திற்கு அந்த நம்ம இந்துக்கள் கரைந்து விடுவோம். இன்றைய இந்துக்கள் ஜனத்தொகை கட்டி காட்டுது நம்ம கையில். அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது தொழில்துறை வியாபாரத்தில்
உடனடியே ஈடு செய்யுங்க. அது கூட்டுறவு முறையில் இறங்கி அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யுங்க. இதில் அனைத்திலும் வெற்றி பெற இறைவன் அருளால் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.